இல்ல என்னம்மா தலைவர், தலைவர் மாதிரி இந்த இரவு பூக்குள்ள மல்லி மல்லி செண்டு மல்லி நிறைய பாடல் காட்சிகள் தலைவர் மாதிரி நடிச்சிருக்க, இப்போ நடிக்க வாய்ப்பு வந்தா நடிக்கலாம். ஆனா என்னன்னா, இப்போ ஒரிஜினல் வந்து தலைவர் சினிமாவில் நடிக்கையில் அவருக்கு என்ன வயசோ அறுபடி, இப்ப எனக்கு 15 வயசு அதிகம். இப்ப நான் அப்படி நடிக்க முடியாது. ஏன்னா தலைவர் இப்போ உதாரணத்துக்கு வந்து எங்க வெட்டு பிள்ளைகள் நாணாணையிட்டால்னு ஒரு பாட்டு பண்ணாரு. அந்த படம் வந்தது 1965 பொங்கல், எல்லாம் மனப்பாடமா தெரியும். அவர் பிறந்தது 1917, அப்ப அந்த படத்துல அவருக்கு 48 வயசு தான். அந்த மாதிரி ஒரு பாடல் காட்சியில் இப்ப நான் நடிக்க முடியாது. ஆனா எனக்கு இப்ப 68 வயசு. எங்க வீட்டு பிள்ளை மக்கள் தலைவத்தை விட எனக்கு இப்ப 20 வயசு கூட. அதனால நான் இப்ப அப்படி நடிச்சா எடுபடுமான்னு தெரியல. கொஞ்சம் பார்த்தா அங்கிருந்து தூரத்துல அப்படிதே தெரியுதோ. ஐ டெஸ்ட் பண்றீங்கல்ல, இல்ல சும்மா நான் ஒரு ஒரு அந்த படத்துல இருக்க மாதிரி ஒரு வித்தியாசமா இருக்குமே வச்சுட்டு வந்தேன், வேற ஒண்ணும் இல்ல. ஹலோ, என்ன வருகை இல்லையே, தலைவர் மாதிரி நடிக்க மாட்டேன்னு சொல்லிட்டீங்க, பட் தலைவர் வந்து அரசியலுக்கு வந்துட்டாரு, நீங்களும் அரசியலுக்கு வரல. ஆனா இந்த படத்துல ஒரு டைலாக் வேறு வருது, நீங்க இவ்வளவு இதா இருக்கு அரசியலுக்கு வரலாமா, ஏன் அரசியல் கட்சி தொடரலாம்னு சொல்லிட்டு அவர் கேட்கிறாரு அப்புகிட்டு. அதுக்கு நம்ம பழைய தொழில் இருக்கு அப்படி மாதிரி சொல்றீங்க டைலாக்கு. ஏன் நீங்க அரசியலுக்கு வரல, அது ஒரு தகவல் சொல்லுங்க. நிறைய நடிகர்கள் வந்து அரசியலுக்கு வராங்க, மறுபடியும் வர போறதா சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா இன்னொரு டைலாக் வருது, ஒருத்தர் வர வரேன்னு சொல்றாரு, ஆனா வர மாட்டேங்கிறாருன்னு சொல்லி சொல்றீங்க. இந்த டைலாக்லாம் வருது, பரபரப்பான டைலாக்லாம் வேற படத்துல இருக்கு, இந்த படத்துல அங்கலக்கம் படத்துல. தலைவரே, நான் வந்து இந்த அரசியலுங்கிறது எல்லாரும் என்ன நினைச்சுக்கணும்னா, கட்சி ஆரம்பிக்கிறது, எலெக்ஷன் நிற்கிறது, எம்எல்ஏ ஆகிறது அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிறாங்க. அது வந்து ஓட்டு அரசியல். ஆனா சமூக சீர்திருத்த கருத்துக்களை சொல்வதும் அவர் சொல்பவர்களுக்கு பின்னால் நிற்பதும் கூட ஒரு அரசியல் தான். இப்ப நான் வந்து தம்பி தொல் திருமாவனுடைய 61வது பிறந்த நாள்ல போய் கலந்துகிட்டேன். ஏன்னா வந்து நான் ஏன் கலந்துகிட்டேன்னா, அவர் ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக அவருடைய எழுச்சி வந்து மிகப்பெரிய எழுச்சி. சோ அப்படிப்பட்ட ஒரு மனிதனுக்கு பின்னால் நான் போய் நிற்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு ஆசையில் தான் போய் நிட்டேன், நின்ன. அப்படி நிற்கும் போது நான் என்னுடைய உணர்வுகளை வெளிப்படுத்துறேன், அதுவே ஒரு நல்ல அரசியல் தான். உதாரணத்துக்கு சொல்லப்போனா, என்னுடைய அன்பு தம்பி பிரகாஷ்ராஜ் வந்து தைரியமா கருத்துக்களை சொல்றாரு பாருங்க, அதுவே அரசியல் தான். நம்ம எலெக்ஷன் நிக்கணும், ஜெயிக்கணும், ஒரு கட்சியில சேரணும், கட்சி ஆரம்பிக்கணும் அவசியமே இல்லை. ஒரு நமக்கு தெரிஞ்ச கருத்துக்களை சொல்வது மிக முக்கியம். அருமையான ஒரு விஷயம் பிரகாஷ்ராஜ் சொன்னாரு, ஒரு பிரபலமான கலைஞன் கோழையாக இருந்தால் ஒரு கோழையான சமூகத்தை உருவாக்குவதற்கு நாம் காரணமாகி விடுவோம் சொன்னாரு. ஆனால் துணிச்சு கருத்துக்களை சொல்லணும், எப்படி வேணும், இந்த சைடும் இருக்கலாம் அந்த சைடும் இருக்கலாம், கருத்துக்கள் நம்ம புரிஞ்சு சொல்லணும். நான்லாம் முதல் முறையா பெரியார் திடலுக்கு போகல, மேடைக்கு போகல, எவ்வளவு பேர் என்கிட்ட கெஞ்சி கேட்டுக்கிட்டாங்க. அப்ப என்ன வச்சு ஒரு 10 பீக் ஹீரோவா இருக்கிறப்ப, வேண்டாம் சார் நீங்க இப்ப போய் வந்து அங்க கடவுள் மறுப்பு கொள்கையை பேசணுமா அப்படின்னு கேட்டேன். என் மனசுக்கு கொடுத்து பேசுவேன், அதனால என்னுடைய தொழில் என்னானாலும் எனக்கு அதை பத்தி கவலை இல்லை. சத்யராஜ் நடிகனாக இருப்பது முக்கியமா, பெரியாரிஸ்டாக இருப்பது முக்கியமான, பெரியாரிஸ்டாக இருப்பது தான் முக்கியம் நான் நினைச்சு துணிஞ்சு போய் நான் பேசினேன். அதுவே அது ஒரு அரசியல் தானே, நம்ம கைவாட்டுறோம் பாருங்க, அது ஒரு அரசியல் தானே. சமூக சீர்திருத்த கருத்துக்களை, பிறப்பால் யாரும் உயர்ந்தவனும் இல்லை தாழ்ந்தவனும் இல்லை, குறிப்பிட்ட ஜாதியில் பிறந்தால் உயர்ந்தவன், குறிப்பிட்ட ஜாதியில் பிறந்தால் தாழ்ந்தவன் கிடையாது, ஆணாக பிறந்தால் உயர்ந்தவன், பெண்ணாக பிறந்தால் தாழ்ந்தவர் கிடையாது. அதை அடித்து உடைப்பதற்காக ஏற்படுத்தப்பட்ட ஒரு சமூக நீதி இயக்கம் அந்த இயக்கம். அதற்கு பின்னால் போய் நிற்பது நான் அறிந்த கொள்கைகளை காரணமாக அதை என்னுடைய ஒரு கடமையாக நினைக்கிறேன். இல்ல இல்ல, நம்ம அதை பார்த்த எந்த சினிமாலையுமே நான் நடிக்க முடியாது எதுலையும். அது ஒண்ணு, ஆமா அது வந்து அது அவ்வளவு சுலபமான காரியம் இல்லை. நம்ம எந்த படத்துல இப்போ நான் மக்கள் என் பக்கத்துல வந்து ஒரு ஸ்மக்லரா நடிச்சேன், ஸ்மக்லிங் பண்றது நியாயம்னு பேசினேன். ஏய் நீ என்னடா ஸ்மக்லிங் தப்புங்கிற, வெளிநாட்டுக்கு கடத்திட்டு போன தங்கத்தையெல்லாம் நான் திரும்ப நம்ம நாட்டுக்கு கொண்டு வரேன்டா, இதுக்கு பேர் ஸ்மக்லிங் இல்ல, இதுக்கு பேர் தேச தொண்டு அப்படின்னா. அது மாதிரி அப்படி பார்த்தா நம்ம எந்த படத்துலயுமே நடிக்க முடியாதா? அந்த அளவு கிடைக்கல. ஏன்னா அவர் வந்து
எனக்காகவோ உருவாக்குவார் கேரக்டர், என்ன மைண்ட்ல வச்சுட்டு சீன் கிரியேட் பண்ணுவாரு. இவங்கெல்லாம் இருக்கிறாங்க, நிறைய பேர் இருக்காங்க, பட் மணிவண்ணன் அளவுக்கு எனக்கு ஒரு ஆள் கிடைக்கிறது கஷ்டம். ஏன்னா அது காரணம் வந்து என்னன்னா, அவர் ஒரு டைரக்டர் மட்டும் இல்ல, சித்தாந்த ரீதியாக அவர் எனக்கு ஒரு குருநாதர். அவரு படப்பிடிப்பு இல்லாத நேரத்துல அவர் கூட உட்கார்ந்துட்டு அவர் அவர் மூலமாகத்தான் மார்க்சிய கருத்துக்கள் எல்லாம் என்னால உள்வாங்க முடிச்சது. அந்த மாதிரி மிகச்சிறந்த படிப்பாளர். அதனால வந்து மேல ஒரு அரசியல் படம் வந்து மேலோட்டமா சொல்ல, லஞ்சம் ஊழல் அப்படின்னு சொல்லலாம். ஆனா அமைதி படை வந்து அப்படி இருக்காது, அது ஆழமா இருக்கும். ஒவ்வொரு வார்த்தையும் வந்து அவ்வளவு ஆழமா இருக்கும். அதுக்கு சிறந்த உதாரணம் ஒரு டைலாக் சொல்லுவாரு, கடவுள் இல்லைன்னு சொன்னவன் கோயில் இடிச்சிடா, சரித்திரம் இல்ல இருக்குன்னு சொல்றவன் தானே கோயில் இடிச்சிட்டா அப்படின்பாரு. எதை பத்தி சொல்றாருன்னு யோசிச்சு பாருங்க, பாபரி மசூதி பத்தி சொல்றாரு இல்லையா? ஆமா, எவ்வளவு மீம்ஸ் வருது பாரு. இல்ல அது மணிவண்ணன் சார் பண்ணா தான் நல்லா இருக்கும். இது அது இல்லையா அவரு? சார், வில்லாதிபுரம் டைரக்ட் பண்ணும்போது நான் ஹீரோவா நடிச்சிருந்த காலகட்டத்திலயே ஒரு படம் டைரக்ட் பண்ணல, இவரும் டைரக்டர் தான், அவரும் டைரக்டர் தான் சொல்றேன். மூணு படத்துல ஹீரோவா நடிக்கிறது போச்சு. ஏன்னா அவ்வளவு டைம் இழுக்குது, நம்ம எடிட்டிங்ல இருந்து உட்காந்துட்டு இருக்கணும். இது நடு அது அந்த படம் முடிச்சுட்டு மாமன் மகள்னு ஒரு படம், நானு கவுண்டமணி அண்ணா மணிவண்ண சாரு, ஹீரோயின் வந்து மீனா, எல்லாம் பொள்ளாச்சிக்கு ஷூட்டிங் போற, எனக்கு அப்படியே பிக்னிக் போன மாதிரி இருக்குது. ஒரு வேலையும் இல்லை, ஜாலியா இருக்குது. ஷார்ட் ரெடினா வந்து நடிக்கிறோம் போறோம், ஏன்டா உனக்கு விட்டு உனக்கு இதை விட்டுட்டு இந்த வேலைங்கிற மாதிரி தோணுச்சு. இருந்தாலும் இப்ப டைரக்ட் பண்ணலாம்னா, இப்ப இருக்கிற ட்ரெண்டுக்கு எனக்கு ஒரு படம் பண்ண முடியுமா அப்படின்னு எனக்கு தெரியல. அதனாலதான், அதுவும் இல்லாம நிறைய படம் நடிச்சிட்டு இருக்கிற கேரக்டர் ஆர்டிஸ்டா இருக்கிறதுனால பண்ணிட்டு இருக்கிறாங்க, பண்ணலாம். அது யாராச்சும் இந்த மாதிரி ப்ரொடியூசர் டிஸ்ட்ரிபியூட்டருக்கோ மனசு வச்சு பண்ணோம், பாக்குறாங்க. நான் இப்போ ரீசெண்டா வசந்த மாளிகை படம் பார்க்க ஆல்பர்ட் தியேட்டருக்கு போனேன். அட்டேங்கப்பா, பின்னி படல் எடுத்துட்டாங்க. ஹவுஸ் ஃபுல் கூட்டம், கிளாப்ஸ், அது இது, சிவாஜி சார் நின்னா கைதட்டுறாங்க, நடந்தா கைதட்டுறாங்க, மிரட்டிட்டாங்க. சார், 45 இயர்ஸா நீங்க வந்து நடிச்சிட்டு இருக்கீங்க. இப்ப இந்த சூப்பர் ஸ்டார் பட்டத்துக்கு வந்து நிறைய சண்டை நடந்துட்டு இருக்கு, அதை பத்தி உங்களோட கருத்து எது சார்? பாருங்க, சூப்பர் ஸ்டார் பட்டங்க, சூப்பர் ஸ்டார்னா என்னன்னா, வியாபாரத்திலும் சம்பளத்திலும் நம்பர் ஒன்ல இருக்கிறவங்களும் சூப்பர் ஸ்டார்னு சொல்றேன் இல்லையா, அது வந்து சொல்றோம். அது வந்து காலங்காலமா கிட்டத்தட்ட ஒரு முதல்ல வந்து சார்லி சாப்ளின் சூப்பர் ஸ்டார் இருந்தாங்க, அப்புறம் ராஜேஷ் கண்ணா சார் சூப்பர் ஸ்டார் இருந்தாங்க. பட் என்ன இருந்தாலும் ஒரு 45 வருஷமா ரஜினி சாரை தான் சூப்பர் ஸ்டார்னா நம்மளுக்கு அவர் ஞாபகம் வரும். அதை வந்து மாற்றக்கூடாது. என்ன பொறுத்த வரைக்கும் சூப்பர் ஸ்டார்னா ரஜினி சார் தான். இப்போ அந்த பதத்துக்கு பேரு தான் மாறுது. இப்ப தமிழ்நாட்டினுடைய சூப்பர் ஸ்டார், ஃபர்ஸ்ட் சூப்பர் ஸ்டார் யாரு? தியாகராஜ பாகவதர். பட் அவர் யாரு சூப்பர் ஸ்டார்னு சொல்ல, ஏழிசை மன்னர்னு சொன்னாங்க. இப்ப நான் தான் அடுத்த ஏழிசை மன்னர்னு சொல்லக்கூடாது. அடுத்த சூப்பர் ஸ்டார் வந்து புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள். அவரை மக்கள் தலைவன் எம்ஜிஆர்னு சொல்றான். அடுத்த மக்கள் தலைவன் சொல்லக்கூடாது. இப்ப ரஜினி சாரை போய் மக்கள் தலைவன் ரஜினிகாந்த் அப்படின்னா யாராச்சும் ஒத்துக்குவோமா? மக்கள் தலைவன் எம்ஜிஆர், சூப்பர் ஸ்டார் ரஜினி சார் இல்லையா? தளபதி விஜய், தலா அஜித், அப்படித்தான் நம்ம வச்சுக்கணும். மூலையா நீங்க இப்போ இல்ல, ரஜினி சாரை வந்து மக்கள் தலைவன் ரஜினி சார்னா சூட்டாமா இல்லையா? ஏழிசை மன்னர் எம்ஜிஆர்னு நல்லா இருக்குமா? ஏழிசை மன்னர் எம் கே தியாகராஜ போதர், மக்கள் தலைவன் எம்ஜிஆர், சூப்பர் ஸ்டார் ரஜினி சார், உலக நாயகன் கமலஹாசன், அப்பதான் நல்லா இருக்கும். இப்ப கமல் சார் வந்து தசாவதாரத்த, கமல் சார் வந்து மிக அற்புதமான நடிகர். அதனால கமல் சார் வந்து நடிகர் தலைவன் கமல் சார்னு எப்படி சொல்லலாம்? நடிகர் தலைவன் அது சிவாஜி சார் தான் இல்லையா? அதுதான். அதனால சூப்பர் ஸ்டார்னா நமக்கு ரஜினி சார் தான், அதுதான் நம்ம ஒத்துக்கணும் இல்லையா? சார், எங்களுக்கு டாபிக் கிடைச்சிருச்சு, நம்ம ஒரு குரூப் போட்டோ எடுத்து.